Hi friends, welcome back to the channel. So, if you have a Pi coin mind, you can use your mind to check your mobile application KYC. So, mobile number, email ID, verification live. So, how do you do it? And how do you create a Pi wallet? How do you create a wallet in the mobile application? Link to the wallet. And the reason is Pi coin mining speed is reduced. So, this is why you can reduce it. So, you can see all the details in the video. Let's see the video. Subscribe button. First, we will do mobile number verification. This is the mobile number at least 10 rupees talk time balance. So, data balance, unlimited balance, talk time balance. We will do the same thing. Because we will do other countries SMS, this is the same amount of charge. Now, Pi application open the top left corner. Just click on the profile section. Here, we will do details. We will do Facebook verification. விட்டலாம் சோ ஃபோன் நம்பர்ல பாத்தீனா பக்கல வெரிஃபைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஜஸ்ட் அத கிளிக் பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும் இங்க பாத்தீனா ஒரு ரெண்டு விதமான ஆப்ஷன் இருக்குது ஆப்ஷன் 1 பாத்தீனா ரிசீவர் வெரிஃபிகேஷன் கோட் இது யாருக்குன்னு பாத்தீனா யுஎஸ் அண்ட் கனடா பீப்பிள்க்கு தான் நமக்கு இல்ல ஆப்ஷன் 2 யாருக்குன்னு பாத்தீனா யுஎஸ் அண்ட் கனடா பீப்பிள தவிர யாரெல்லாம் இருக்கறங்களோ லைக் இந்தியா ஜப்பான் சைனா இந்த மாதிரி अदर कंट्री பீப்பிள்க்கு தான் ஆப்ஷன் 2 சோ இதுல பாத்தீனா ஸ்டார்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஜஸ்ட் அத கிளிக் பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் காட்டு ஓபன் எஸ்எம்எஸ் அத கிளிக் பண்ணுங்க உங்க மொபைலோட டிஃபால்ட் மெசேஜிங் ஆப்ப ஓபன் பண்ணுங்க மேல பாத்தீனா யாருக்கு சென்ட் பண்ணுமோ அவங்களோட நம்பர் காட்டும் கீழ பாத்தீனா தேவையான வெரிஃபிகேஷன் கோடையுமே கட்டும் ஜஸ்ட் நீங்க சென்ட் கிளிக் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா மெசேஜ் பார்த்தா சென்ட் ஆயிடும் சோ ரிப்ளை மெசேஜ் நமக்கு வந்துருச்சு இதுக்கான சார்ஜ் பார்த்தீங்கன்னா 5 ரூபாய் பிடிச்சிருக்காங்க சோ எகைன் பேக் உங்களோட பை அப்ளிகேஷனுக்கு வந்தீங்கன்னா அங்க பார்த்தீங்கன்னா கேவிசி சக்சஸ்ஃபுல்னு வந்துடும் அவ்வளவுதான் மேட்ரு ஓவர் மொபைல் நம்பர் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு ரொம்ப சிம்பிள் தான் இப்போ உங்களோட ப்ரொஃபைல் செக்ஷன் வந்துங்க அங்க பாத்தீங்கன்னா முன்னாடி வெரிஃபைன்னு ஆப்ஷன் காட்டுச்சு ஃபோன் நம்பர் கிட்ட இப்போ பாத்தீங்கன்னா கிரீன் டிக் விழுந்துருச்சு அவ்வளவுதான் கேவிசி சக்சஸ்ஃபுல் இப்போ பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்மளோட இமெயில் ஐடி வெரிஃபிகேஷன் சோ இதுக்கு பாத்தீங்கன்னா உங்களோட அந்த பை ஆப்பை நீங்க அப்டேட் பண்ற மாதிரி இருக்கும் இமெயில் ஐடி வெரிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா பேட்ச் பேட்சா தான் பண்றாங்க யாருக்கு வேணாலும் எப்போ வேணாலும் வரலாம் எனக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்திருக்குது சோ ஜஸ்ட் நீங்க ஆப் ஓபன் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்டார்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்க உங்களோட ஆக்டிவ்ல இருக்க இமெயில் அட்ரஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும் சோ கொடுத்துட்டு வெரிஃபைன்றதை கிளிக் பண்ணுங்க உங்களோட இமெயில் அட்ரஸ் பாத்தீனா ஒரு வெரிஃபிகேஷன் மெயில் போயிருக்கும் அங்க பாத்தீனா கிளிக் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டும் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்க ஏதா ஒரு பிரவுசர் ரீடைரக்ட் ஆகும் அவ்வளவுதான் உங்களோட இமெயில் ஐடி வெரிஃபிகேஷனே பாத்தீனா சக்சஸ் ஆயிடும் பை ஆப்ல பாத்தீனா இமெயில் ஐடி வெரிஃபைட்னு வந்துருச்சு சோ ஃபினிஷ்ன்றத கிளிக் பண்ணுங்க எகைன் உங்களோட ப்ரொஃபைல் செக்ஷன் போய் பாத்தீனா எல்லாமே கிரீன் டிக்ல விழுந்திருக்கும் சோ முடிஞ்ச அளவுக்கு இந்த கேவிசி வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ண பாருங்க பிகாஸ் ஒன்ஸ் இந்த காயின்ஸ்லாம் மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கேவிசி ப்ராசஸ் ரொம்ப டிலே ஆக ஆரம்பிச்சிரும் இப்போதான் பேட்ச் பேட்சா பண்ணிட்டே வராங்க சோ நெக்ஸ்ட் பாத்தீனா எப்படி பை வாலெட் கிரியேட் பண்ணிட்டு அந்த வாலெட் இந்த மொபைல் அப்ளிகேஷனோட லிங்க் பண்ணுறதா பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா பை ப்ரௌசர்னு ஒரு ஆப்ஷன் கார்டில் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள் ஸோ சைன் இன் டு பை ப்ரௌசர்னு இருக்கும் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டு இந்த பை ப்ரௌசர் நீங்கள் ப்ளே ஸ்டோர் ஆஸ்டரில் அவைலபிளாக இருக்குது ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணிங்க ஸோ லேட்டஸ்ட் வெர்ஷனாக இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிங்க ஸோ நான் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டேன் ஸோ எகைன் உங்களோட பை அப்ளிகேஷனுக்குள்ளே வந்துங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மெயின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும் ஜஸ்ட் அந்த மெயின் நெட் மட்டும் கிளிக் பண்ணுங்கள் இதில் மெயின் செக்லிஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கார்டில் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள் இன்னொரு பேஜ் வரும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருப்பாங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பை ப்ரௌசர் ஆல்ரெடி நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு செகண்ட் பார்த்தீங்கன்னா கிரியேட் பை வாலெட் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்க இன்னொரு பேஜ் ரீடைரக்ட் ஆகும் ஸோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த பை ப்ரௌசருக்கு தான் சைன் இன் டு பை ப்ரௌசர் கொடுங்க ஸோ பை ப்ரௌசர் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிரும் இங்கே பார்த்தீங்கன்னா வாலெட் டாட் பைனு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்க இதில் ஜென்ரேட் வாலெட்னு ஒரு ஆப்ஷன் காட்டும் ஸோ ஜென்ரேட் வாலெட்டை கொடுத்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் வாலெட் ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும் ஸோ இதோட ஃபேஸ் கோட் பார்த்தீங்கன்னா அவங்க சென்ட் பண்ணுவாங்க ஸோ அந்த ஃபேஸ் கோடை நீங்கள் காப்பி பண்ணி ஏதாவது சேஃபான இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுங்க பிகாஸ் அது இருந்தால் தான் உங்களோட வாலெட் அக்சஸ் பண்ண முடியும் ஸோ இதுதான் உங்களோட வாலெட்டோட பாஸ்வேர்டு இல்லை பாஸ் கோட் கூடன்னு சொல்லலாம் ஸோ ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு யூஸ் ஃபிங்கர் பிரிண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கார்டில் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்க உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்டை பார்த்தீங்கன்னா அதில் அப்லோட் பண்ண மாதிரி இருக்கும் நான் வந்துட்டு என்னோட ஃபிங்கர் பிரிண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் வாலெட்டோட ரிசீவிங் அட்ரஸ் டிஸ்பிளே ஆகும் ஸோ அதையும் என்ன காப்பி பண்ணி எங்கிட்ட பேஸ்ட் பண்ணி வச்சுங்க அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா ப்ரைவசி ப்ரிஃபரன்ஸ் போட்டு ரெண்டு ஆப்ஷன் காட்டும் ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சர்ச்சபிள் பை நேம் அது அதிலே இருக்கட்டும் ஜஸ்ட் டிஃபால்ட்டாக விட்டுருங்க கொடுத்துட்டு கண்டினியூ கிளிக் பண்ணுங்க ஸோ அவ்வளோதான் ஆல்மோஸ்ட் உங்களோட வாலெட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பை டெஸ்ட்னு போட்டு ஒரு 100 பை இருக்கும் ஸோ இதை வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியாது உங்களால் ஜஸ்ட் அதை அப்படியே விட்டுருங்க ஸோ சென்ட் அண்ட் ரிசீவ்க்கு அவங்க ஆப்ஷன் கார்டு ரிசீவ் பண்ணால் உங்களோட அட்ரஸ் காமிப்பாங்க சென்ட் பண்ணால் அவங்களோட அட்ரஸ் பேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ எத்தனை டெஸ்ட் நெட் பை ஸோ அந்த பை எத்தனை சென்ட் பண்ணுமோ வேல்யூ என்டர் பண்ணிட்டு நீங்கள் ஈஸியாகவே சென்ட் பண்ணிக்கலாம் ஒன்ஸ் அந்த காயின் எல்லாமே கம்ப்ளீட்டாக லான்ச் ஆன பிறகு மேல் அந்த பை டெஸ்ட் நெட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர் இருக்கும் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா பை மெயின்டெயின் காட்டும் ஸோ இதில் தான் உங்களோட ஆக்சுவல் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது டிஸ்பிளே ஆகும் ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா 0 தான் இருக்குது ஸோ எகைன் உங்களோட மைனிங் ஆப் ஓப்பன் பண்ணிங்க அங்கே பார்த்தீங்கன்னா கிரியேட் பை வாலெட் டிக் வந்துச்சு கிரீன் டிக் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் யுவர் பை வாலெட் ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாலெட் கிரியேட் பண்ணும்போது ஒரு ஃபேஸ் கோட் டெவலப் ஆயிருக்கும் ஜஸ்ட் அதை காப்பி பண்ணிட்டு இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிட்டு
கன்ஃபார்ம் யுவர் வாலெட் கொடுங்க, அவ்வளோதான் உங்களோட வாலெட்டும் இந்த மைனிங் ஆப்புமே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே லிங்க் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான், மொத்தம் மூணு க்ரீன் டிக் விழுந்துருச்சு, அதை மட்டும் செக் பண்ணிங்க. ஸோ சிம்பிளான ஒர்க்கு எவ்வளோ சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணணும் பண்ணிங்க. ஸோ நெக்ஸ்ட் 5, 6, 7 அந்த ஸ்டெப்ஸ்லாம் அப்கமிங் டெவலப்பிங் ஒர்க்கில் இருக்குது. ஸோ வந்த பிறகு நான் அப்டேட் பண்ணுறேன், டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த லாக்அப் டியூரேஷன், பூஸ்ட் அப் டியூரேஷன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்ல இருக்கட்டும், எதுவுமே நோண்ட வேணாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பை மைனிங் ஸ்பீடை பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க ரீசெண்டாக வந்து அப்டேட்ல. ஸோ முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா 0.39 பெர் ஹவருக்கு மைனிங் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 0.02367 இந்த ரேஞ்சில் மைனிங் ஆகிட்டு இருக்குது ஒரு ஒரு மணி நேரத்துக்குமே. ஸோ ரொம்பவே கம்மியான வேல்யூ தான். ஸோ இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபார்முலாலாம் சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த மைனிங் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வர ஒரு ஒரு மாதமே கம்மி பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே போயிட்டு சீக்கிரமாக கிளைம் பண்ணிங்க உங்களோட டோக்கன்ஸ்லாம். அண்டு வர 14th மார்ச் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பெரிய அப்டேட் வரப்போகுது பை காயினுக்கு, பிகாஸ் அன்றைக்கி வந்து பை டே. ஸோ ஏதாவது ஒரு பெரிய அப்டேட் வரலாம். முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே போய்ட்டு கேவிசி அண்ட் வாலெட்லாம் கிரியேட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. ஸோ அதாங்க இந்த வீடியோவில் வீடியோ பிடிச்சா நம்ம லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, வேறு ஏதாச்சும் வீடியோ நான் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். பாய்.